Welcome to Mind Maths, exercise 1.6, question number 1. Find the value of k for which the equations kx minus 2y plus z is equal to 1, x minus 2ky plus z is equal to minus 2, x minus 2y plus kz is equal to 1. இப்போ இந்த மூணு ஈக்குவேஷன்ஸில் இருக்கக்கூடிய இந்த கேக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு நோ சொல்யூஷன் வரும், அதே மாதிரி கேக்கு என்ன மாதிரியான வேல்யூ நம்ம கொடுத்தா யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு கேக்கு என்ன வேல்யூ கொடுக்கணும். இப்படி நமக்கு இந்த தேவைப்படக்கூடிய இந்த சொல்யூஷன்ஸ் வருகிற மாதிரி கேக்கு என்ன வேல்யூ போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின். இப்போ இதை நம்ம வழக்கமாக எப்படி ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுவோமோ அதே மெத்தட்லேயே இதை சால்வ் பண்ணாலே நமக்கான ஆன்சர்ஸ் கிடச்சிரும். இப்போ இதில் மூணு ஈக்குவேஷன்ஸில் நமக்கு அன்னோன்ஸ் வந்து 3 இருக்குது, எக்ஸ் ஒய் இசட் தான் அந்த அன்னோன்ஸு. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னா அது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். இதில் கேபிட்டல் ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து இதோட கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸாக இருக்கும், எக்ஸ் அப்படிங்கிறது அந்த அன்னோன்ஸ் எக்ஸ் ஒய் இசட், பி அப்படிங்கிறது ஈக்குவல் டு அடுத்து இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸை எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் மூலமாக அதை ரோ ஈச்சலான் ஃபார்முக்கு மாற்றுறோம். இப்போ ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸை இப்போ எடுத்துலேருக்கேன், ஏ அண்டு பியை நம்ம சேர்த்துலேருக்கோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த ஏ 1 1 அப்படிங்கிற பிளேஸில் 1 அப்படிங்கிற நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இதை ரோ ஈச்சலான் ஃபார்முக்கு மாற்றுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக ரோ 1 ரோ 3 நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி ரோ 2 இருக்கக்கூடிய இந்த 1 அப்படிங்கிற வேல்யூ நம்ம 0 ஆக்குறதுக்காக ரோ 2 இம்ப்ளைஸ் ரோ 2 மைனஸ் ரோ 1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ரோ 3 இருக்கக்கூடிய இந்த கேங்கிற வேல்யூ நம்ம 0 ஆக்குறதுக்காக ரோ 3 இம்ப்ளைஸ் ரோ 3 மைனஸ் கே இன்ட்டு ஆர் ஒன்னோட வேல்யூ அந்த பிளேஸில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ ரோ 1 ரோ 2 நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், 1 மைனஸ் 1 வேல்யூ நமக்கு 0 வந்துடும், -2k மைனஸ் -2 வேல்யூ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ஸோ நமக்கு +2 வேல்யூ வரும். ஸோ நம்ம அதை 2 மைனஸ் 2k அப்படின்னு எழுதியிருக்கோம், 1 மைனஸ் கே எழுதியிருக்கோம், -2 மைனஸ் 1 வேல்யூ நமக்கு -3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரோ 1 நம்ம கேயால் மல்டிப்ளை பண்ணி ரோ 3 சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், கே மைனஸ் கேயோட வேல்யூ 0 ஆயிரும், -2 மைனஸ் இன்னும் மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆயிரும், ஸோ +2k அப்படிங்கிற வேல்யூ வரும், -2 +2k, 1 மைனஸ் கே இன்ட்டு கேயோட வேல்யூ நமக்கு கே ஸ்கொயர் கிடைக்கும், ஸோ 1 மைனஸ் கே ஸ்கொயர், 1 மைனஸ் 1 இன்ட்டு கே வரும், ஸோ 1 மைனஸ் கே அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த -2 +2k அப்படிங்கிற இந்த வேல்யூ நம்ம 0 மாற்றணும், அதை 0 மாற்றுறதுக்காக ரோ 3 இம்ப்ளைஸ் ரோ 3 ப்ளஸ் ரோ 2. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணாலே போதும், 0 + 0 வேல்யூ நமக்கு 0 வந்துடும், -2 + 2k ப்ளஸ் 2 - 2k இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது 2 - 2 0 ஆயிரும், -2k + 2kயோட வேல்யூ 0 ஆயிரும். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 - k + 1 - k² ஆட் பண்ணால் 2 - k - k² வேல்யூ கிடைக்கும், 1 - 3k அண்ட் -3 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு -2 - k அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூவில் நம்ம சில காமனாக இருக்கக்கூடிய வேல்யூவை வெளியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதில் 2 - 2k அப்படிங்கிறதுல இந்த டேமில் மட்டும் நம்ம 2 அப்படிங்கிற வேல்யூவை காமனாக எடுத்துகிட்டு இதை 1 - k அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 2 - k - k² அப்படிங்கிற இந்த குவாட்ராட்டிக் ஃபார்மில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம 2 + k இன்ட்டு 1 - k அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இதில் நம்ம மைனஸை காமனாக வெளியே எடுத்துகிட்டு 2 + k அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ அந்த வேல்யூஸை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் இப்போ இந்த கேக்கு பதிலாக என்ன வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு தேவையான அந்த நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட் எனி சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். இந்த வேல்யூவை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கேக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு 0 அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸை வச்சுக்கிட்டு தான் நம்ம ரேங்கை கால்குலேட் பண்ணுவோம். அதனால் எவ்வளவு ஜீரோஸை நம்மளால் புதுசாக உருவாக்க முடியுது அப்படிங்கிறத வச்சு தான் ரேங்க் வந்து டிஃபர் ஆகும். அதுக்காக தான் நம்ம இப்போ கேஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற வேல்யூ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ கேஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத மேலே இருக்கக்கூடிய ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸில் நான் இப்போ சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா 1 - 2 இந்த கேக்கு பதிலாக நம்ம 1 போடுறோம், 1 1 0 இங்கே நம்ம 1 சப்ஸ்டிட் பண்ணால் 1 - 1 0, ஸோ 2 × 0 0 ஆயிரும், 1 - 1 வேல்யூ 0 ஆயிரும், -3 0 0 இங்கே நம்ம 1 - 1 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது டோட்டலி இது 0 ஆயிரும், 2 + 1 வேல்யூ நமக்கு 3 கிடைக்கும், -3 அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர்.
பட் நமக்கு தேவை ரேங்க் தான். அதனால் இதை நம்ம இன்னமும் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். ரோ த்ரீயை நம்ம ரோ டூவால் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரோ த்ரீ கம்ப்ளீட்டாகவே நமக்கு ஜீரோ ஆயிரும். ஸோ ரேங்க் ஆஃப் தட் ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸ் ஏ ஸ்லாஸ் பி இஸ் ஈக்குவல் டு டூ. அண்டு ஏங்கிற மேட்ரிக்ஸ் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரோ ஒனில் மட்டும்தான் வேல்யூ இருக்குது, ரோ டூ அண்டு ரோ த்ரீ கம்ப்ளீட்டாகவே ஜீரோ ஆயிடுது. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன். ரோச்சி கேப்பலி தேரம்படி நம்மளுடைய ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸோட ரேங்கும் ஏங்கிற மேட்ரிக்ஸோட ரேங்கும் அன்இக்குவலாக இருக்கிறதுனால தெர்ஃபோர் த கிவன் ஈக்குவேஷன் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால தேர் இஸ் நோ சொல்யூஷன். அப்போது நோ சொல்யூஷனாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கேஸ் ஈக்குவல் டு ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸுக்கு நோ சொல்யூஷன் ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கேஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். இதுவும் நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னா இங்கே நம்ம கேக்கு பதிலாக மைனஸ் டூன்னு போட்டால் அந்த டேம் ஜீரோ ஆகும், அதுக்காக தான் அந்த வேல்யூ நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். கேஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூங்கிற வேல்யூஸை இந்த ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸில் ரோ த்ரீ வந்து கம்ப்ளீட்டாக ஜீரோவாக இருக்குது. ஸோ நான் ஜீரோ ரோ எத்தனை இருக்குது அப்படின்னா டூ தான் இருக்குது. அதே மாதிரி ஏங்கிற மேட்ரிக்ஸ்லேயும் நான் ஜீரோ ரோ வந்து டூ தான் இருக்குது. ஸோ ரேங்க் ஆஃப் ஏயும் டூ தான் நமக்கு கிடைக்கும். ரோச்சி கேப்பலி தேரம்படி இந்த ரெண்டு ரேங்கும் நமக்கு சேமாக இருக்கிறதுனால சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஏன்னா அன்னவுன்ஸ் வந்து த்ரீ பட் ரேங்க் வந்து நமக்கு டூ தான் கிடச்சிருக்கு, அதனால தான் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இதில் கிடைக்கும். அப்போ அந்த கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனுக்கு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம கேஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூன்னு சப்ஸ்டிட் பண்ணால் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கே நாட் ஈக்குவல் டு ஒன் அண்டு கே நாட் ஈக்குவல் டு மைனஸ் டூ. இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனில் தான் நம்ம டேம்ஸ் வந்து ஜீரோவாக மாற்ற முடியும். அதனால தான் அது ரெண்டும் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த வேல்யூஸுமே ஜீரோ ஆகிருக்காது. எல்லா டேம்லேயுமே ஒரு நான் ஜீரோ வேல்யூ தான் வந்திருக்கும். ஸோ நம்முடைய ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸும் த்ரீயாக தான் இருக்கும், ஏங்கிற மேட்ரிக்ஸோட வேல்யூவும் த்ரீயாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸுமே சேமாக இருக்கிறதுனால சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும்.